மச்சான், போர் அடிக்குது, எங்கேயாச்சும் டூர் போலாமா? ட்ரிப்பா? போலாமே, எங்கே போகலாம்? உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கோம், ஃபோனே நோண்டிகிட்ருக்கான் பாரேன். சொல்கிறா, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்டா, அதான் ஒன்றும் கேட்கல. உனக்கு இதே தான்டா வேலை. எப்பா போர் அடிக்குது, ரெண்டு நாள் லீவ் வேறு, ட்ரிப்பு போகலாமான்னு கேட்டேன், சீனு வேறு ஓகே சொல்லிட்டான். ஆமாம், சரி சொல்றா, போலாமா வேணாமா? டேய், ட்ரிப்பெல்லாம் போனால் காசு செலவாகும்டா. ரூம்லேயே மூடிட்டு படுத்தோமா தூங்கினோமான்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கடா இப்போ? ஏண்டா, உன்கிட்ட போலாமான்னு ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கு ஏண்டா இப்படி பேசுகிற? அதானே மச்சான், ட்ரிப்லாம் போனால் காசு செலவாகும், காசு வேற இல்லை என்கிட்ட. டேய், உன்கிட்ட இல்லையாடா, ஏண்டா இப்படி பச்சையாக போய் சொல்கிற? டேய், நிஜமாவே இல்லைடா, நீ வேற. டேய் ராமு, இவன் போய் சொல்கிறான்டா, நான் நேற்று தான் இவன் பர்ஸில் 5000 ரூபா பார்த்தேன். ஐயோ, இவன் எப்போ பார்த்தான்? என்னடா சொல்கிற மவனை சோமு, டேய் ஒழுங்காக வந்துரு. நல்லா லாக் பண்ணுறானுங்க. சரி போவோம்டா, எங்கே போகலாம் சொல்லு. நீயே நீயே சொல்கிறா. நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். மச்சா, ஊட்டி போகலாமாடா? அங்கே 2 மாதம் முன்னாடி தானே போனோம், மறுபடியுமா? அப்போ கேரளா போகலாமா? டேடே, அங்கே சாப்பாடே நல்லா இருக்காது. அதுவும் சரிதான். மச்சான், நம்ம வேணால் திருப்பதி போகலாமா? கொன்ற உன்னைய, போன மாதம் நீ பண்ணதை மறந்துட்டியா? டேய், ஊட்டியே போகலான்டா, பக்கத்துலேயே இருக்கு, பஸ்ஸில் போனால் இன்னும் காசாக மிச்சப்படுத்தலாம். அப்போ சரி, போகலாமா? ஓகேடா, போயிடுவோம். ஆனால் ஜன்னல் சீட் எனக்கு, உங்களுக்கே தெரியும் ஏன்னு. டேய் டேய், பஸ் ஸ்டாண்டு கூட போகல நம்ம இன்னும், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா நீ? இல்லை மச்சா, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போய் சண்டை வரும், அதான் இப்போயே சொல்லி வச்சிட்டேன். அச்சோச்சோ மச்சா, இப்போ தான் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, பாட்டி கீழே விழுந்துட்டாங்களாம், நான் கிளம்புறேன், நம்ம 100 நாள் ஊட்டி போகலாம், பாய். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.